अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्ठार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய தினப்பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்கிறதுல எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஸ்புட்டம் போட்டு கணிக்கும் பொழுது தான் எக்ஸாக்டான டிகிரி தெரியும். அந்த டிகிரி எந்த டிகிரியில் இருக்கிறதோ அந்த கிரகம், அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக எந்தெந்த கிரக பலன்களை கொடுக்கிறதோ அதுதான் உண்மையான பலன்கள். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு இதே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை அணுகலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதியை பெற்று நீங்கள் அணுகல அப்படின்னா, உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் June 23, 2022, சுபக்ருது வருடம், ஆனி மாதம், 9ஆம் தேதி, ரேவதி நட்சத்திரம், மீன ராசி, தசமி திதி, தேய்பிறை. இந்த நவமி தசமி இந்த இரண்டு நாட்கள்லாம், அதாவது மூன்று நாட்கள் சொல்லுவோம், அஷ்டமி நவமி தசமி, இந்த மாதிரி மூணு நாட்கள் எப்போவுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் உருவாகிற மாதிரி உருவாகும். நாரதர் கழகம்னு சொல்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி தசமி திதி அன்னைக்கு எல்லாமே சரியாக போயிடும். இது பொதுவாகவே நடக்கக்கூடிய ஸ்தானங்கள்லாம். சிம்ஹ ராசிக்கு இந்த நாள் சந்திராஷ்டமத்துடைய அம்சம். ஸோ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பசும்பால் இன்றைய நாள் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கும்னு சொல்லலாம். ராகு காலம் மதியம் 1:30 to 3 வரையும், யமகண்டம் காலை 6 to 7 வரையும் சாரி 7:30 வரையும், குளிகை காலை 9:00 to 10:30 வரையும் இருக்கிறது. சுப ஹோரைகள் காலை 9:00 to 10:30 வரையும், 1:30 to 3 வரையும், 4 to 6 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு, நீங்கள் தூங்கக்கூடிய பேட்டர்ன் இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். ஒன்று, லேட்டாக தூங்குவீங்க, இல்லை ஒரு விதமான கால் கை ஒரு மாதிரி வச்சுட்டு தூங்குவீங்க, ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் தூங்குவீங்க. படுக்கை மாறலாம். இன்றைய நாள் இங்கே வீட்டில் படுக்காமல் வேற எங்கேயாவது ஒரு உறவினர் வீட்டுக்கு போய் படுத்துவங்களாம், சம்திங் ஆஃப் தட் கைண்ட், அது கண்டிப்பாக நடக்கும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய, அதாவது சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. பிரயாணங்களும் இருக்கும், வேலை நிமித்தமான பிரயாணம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய அமோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். ரிஷபராசி நண்பர்களுக்கு, நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக மூத்த பெண்கள் சார்ந்த விஷயங்களில் பெரிய வெற்றி ஒன்று உண்டு. உங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் உங்களுக்கு பயங்கரமாக உதவுவாங்க, அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டு, உங்கள் காரியம் கரெக்டாக அவங்க மூலியமாக முடியும். ஷி வில் பி இன் அ கிரேட் ஹெல்ப் டு யூ அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃபீஸ்க்குள்ளே நல்லாயிருக்கும். இந்த ரேப்போ பில்டிங்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா செட் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு, கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். ரைஸ் மில் வச்சு நடத்தின்னு இருக்கிறவங்க, எண்ணெய் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், பெட்ரோல் டீசல் செக்கு எண்ணெய் உற்பத்தியாளர்கள், இவாளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, உதிரி பாகங்களை வைத்து வியாபாரம் பண்ணுறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, இவாளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். தொழிலில் நன்னா முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாள் உண்டு. பேங்கிங் சார்ந்த எய்டு இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். எல்லா விஷயங்களுமே நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு லெவலோட அடுத்த லெவலுக்கு போய் ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் உண்டு. கடகராசி நண்பர்களுக்கு, மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயால் அப்படிங்கக்கூடிய இன்றைய நாள் அந்த மகாலட்சுமி காயத்ரி சொல்லும் பொழுது, உங்கள் லைஃப்பில் முக்கியமான விஷயங்கள் டக்குன்னு நடக்கணும்னா இன்றைய நாள் நடக்கும். நம்மளுடைய பெரியவங்க வேதங்களில் சொல்லியிருப்பாங்க, க்ஷிப்ர
பிரசாத பிராப்திரஸ்தோ அப்படின்னு சொல்லுவாங்க. எது நடந்தாலும் உடனடியாக நடக்கணும் இவருக்கு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதை சொன்னவர் வந்து ஸ்ரீமன் மத்வாச்சாரியார், எங்கள் குல குரு. அந்த ஒரு விஷயம் நாள் நடக்கும். தெய்வ சங்கல்பம், தெய்வ அனுகிரகம் எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கிறது. எல்லா விஷயங்களும் நீங்கள் நினச்சபடி பிரம்மாண்டமாக நடக்கும். ஒரு பயணம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. சிம்மராசி நண்பர்களுக்கு மெயினாக பார்த்துக்கணும்னா உங்கள் உடல்நிலை பார்த்துக்கணும். கோல்டு ரேஷஸ், இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி விஷயங்கள் வரும். அம்மாவுடைய உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி தொழில் ஸ்தானங்களில் எல்லா விஷயங்களுமே ஒரு சின்ன ஆப்ஸ்டக்கல் மட்டும் கிரியேட் ஆகும், பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. நீங்கள் பண்ண வேண்டியது பசும்பாலில் சர்க்கரையை கலந்து சாப்பிட்றது ரொம்ப ஈஸியான விஷயம். அதே மாதிரி மகாலட்சுமியுடைய சோஸ்திரத்தை பட்டனம் பண்ணும் பொழுது இன்றைய நாள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு மனோதிடம், தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே இருக்கும். காலைல 11 மணிக்குள்ளே எல்லா விஷயங்களும் முடிச்சிருவீங்க. இந்த நாள் பண்ண வேண்டிய அஜெண்டான்னு போட்டிருப்போம்ல, அந்த அஜெண்டா எல்லாமே டக்கு 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 டக்குன்னு பண்ணி முடிச்சிருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே அபாரமான இணக்கம், இரண்டாம் குழந்தை சார்ந்த விஷயங்கள் நன்னா வெற்றி பெற போகிறது. தொழிலில் நன்ன மேன்மை உண்டு. யார் பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உண்டாகும். எல்லா விஷயங்களுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு கனமான பண வரவு எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்ட்ராக்ட் சைன் பண்ணுவீங்க. அப்ளை பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சார், ஒரு கால் லெட்டர் கூட வரல சார் அப்படின்னு சொல்கிறவங்க இன்றைய நாள் கண்டிப்பாக இன்டர்வியூ லெட்டர் வரும், கால் லெட்டர் வரும், வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுவீங்க. அதே மாதிரி உணவு விடுதிகள் வச்சு நடத்திட்டு இருக்கிறவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறவளுக்கு, ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கிறவளுக்கு, நர்சிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இன்றைய நாள் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஏதாவது சலுகைகள் மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட உடனடியாக கிடைக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஜோராக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. விருச்சிகராசி நண்பர்களுக்கு பாட்டு, நடனம், இயல் இசை, நாடகம், நடிப்பு துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். இன்றைய நாள் பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகிறது. இன்றைய நாள் எந்த ஒரு படம் வெளிவந்தாலும் சரி, எந்த ஒரு பாட்டு வெளிவந்தாலும் சரி, அது பயங்கரமாக ஹிட் ஆக போகிறது. உங்கள் ராசிக்காரங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள இல்லற வாழ்க்கையில் திருப்தி இல்லாத நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் ஒரு யோகமான காலகட்டங்கள். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே நடக்கும். சந்தோஷத்தின் உச்சக்கட்டத்துக்கு போவீங்க. அருமையான ஒரு பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் பரிபூர்ணமாக இருக்கிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு மனோதிடம், தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாம் கலந்த கலவையாக இருக்கும். அம்மா சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகிறது. ஆசிரியர்களுக்கு, பேங்கிங் சம்பந்தப்பட்ட உத்தியோகிகளுக்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி, பால் வியாபாரிகளுக்கு, பால் பண்ணை வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களுக்கு அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். எல்லாமே உங்களுக்காகவே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நல்ல ஒரு கனமான பணம் வரவு வரும். பேங்க்லேருந்து முக்கியமான ஒரு லோன் அப்ளை பண்ணோம், இன்றைய நாள் அப்ளை பண்ணலாம், நிச்சயமாக கிடைக்கும், குயிக்காக கிடைக்கும். ஒரு 9-10 நாள்க்குள்ளே உங்களுக்கு சாங்ஷனே ஆகிடும். அந்தளவுக்கு ஒரு தீர்க்கமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. மகர ராசி நண்பர்களுக்கு காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு பயணம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்றைய நாள் பயணம் இருக்க போகிறது. அந்த பயணம் ஒரு பயனுக்காக போவீங்க, அது நல்ல ஒரு பயனாகவே மாறும். எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கும். மனசு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலைமைகள். பஸ்ஸில் போகிறதா இருந்தால் அப்படியே காதில் வந்து ஒரு ஹெட்ஃபோன் வச்சுட்டு பழைய விஷயங்கள், பழைய பாட்டெல்லாம் அப்படியே இளையராஜா பாட்டெல்லாம் கேட்டு அப்படியே மனசில் ஓட்டி ஒரு சந்தோஷத்துக்கு அதிகமாக இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. இளைய சகோதரன், சகோதரி வழிகளில் சில விஷயங்கள் கவனமாக இருக்கணும். அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுன்னு சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு பேச்சில் கவனம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய நாள் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்வீட் சாப்பிடுவீங்க. அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நல்ல விரைவான காசு பணம், கேஷ், லிக்விட் கேஷ் வரக்கூடிய வாய்ப்புகள். கை மாத்தா வாங்கியிருப்பாங்க, அது ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் ரிட்டர்ன் வரும் இன்றைய நாள். முகம் லட்சணம் நல்லாயிருக்கும்.
பார்த்தவொடனே உங்ககிட்ட பேசணும்னு அந்த ஒரு வசீகரணமான தோற்றம்னு சொல்லுவோம்ல, அது கண்டிப்பாக இருக்கும். அதனாலேயே அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக மாறும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கரெக்டாக அந்தந்த டைமுக்கு யாருக்கிட்ட என்ன பேசணுமோ கரெக்டாக வந்து பகவானே பார்த்து அமைச்சு கொடுப்பார். டக்கு 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 டக்குன்னு அப்படியே ஒழுகும் பேசும்பொழுது. நெகோஷியேஷன் ஸ்கில்னு சொல்லுவோம், பேச்சு திறமைன்னு சொல்லுவோம், அபாரமாக இருக்கக்கூடிய ஸ்தானங்கள். அதன் ரீதியாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு இன்றைய நாள் காத்துருக்குன்னே சொல்லலாம். மீனராசி நண்பர்களுக்கு உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய நாள் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக்க போகிறீங்க, ஒரு முக்கியமான நபரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ எல்லா விஷயங்களுமே இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனால் அவசரப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும்னு மனசு ஓடிண்டே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டா போகிறோம், இன்றைய நாள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் அல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணுகுன் வந்து, துதாஸ்து, நன்றி, வணக்கம்.